அறிவியல் அறிவோம் அறிவால் உயர்வோம் என்ற நிகழ்ச்சியில் அண்மையிலே ஏற்பட்ட சுனாமி பீதி பற்றியும் அதற்கான காரணங்கள் பற்றியும் எதிர்காலத்திலே நடக்கக்கூடியவை பற்றியும் கடந்த காலத்திலே நடந்த சுனாமிகள் பற்றியும் பார்க்க இருக்கிறோம் சுனாமி சுமுத்ரா தீவை ஒட்டிய பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டவுடன் நம்முடைய சென்னையில் இருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்ட மக்களும் பீதிக்குள்ளானார்கள் ஆனால் இதே தொலைக்காட்சியில் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்படிப்பட்ட சுனாமி முன்னெச்சரிக்கைகள் விடப்படுகிற போது மாணவர்களாகிய நீங்கள் கணினியை பயன்படுத்தக்கூடியவர்கள் பசிபிக் சுனாமி வார்னிங் சென்டர் என்று பசிபிக் கடல் பகுதியிலே அமைந்திருக்கிற சுனாமி எச்சரிக்கை மையத்தினுடைய இணையதளத்துக்கு சென்று அந்த சுனாமி எங்கு புறப்பட்டது எந்த வழியாக செல்கிறது என்ற படத்தை உடனடியாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படி நேற்று மதியம் இர அதாவது இந்த இந்த வாரம் சுனாமி ஏற்பட்ட போது நீங்கள் உடனே அந்த பசிபிக் சுனாமி வார்னிங் சென்டரிலே சென்று இணையதளத்திலே அந்த படத்தை பார்த்தால் சுமுத்ராவிலே ஏற்பட்ட அந்த சுனாமி அதிர்வு அதற்கு பிறகு கிழக்கு பக்கமாக பசிபிக் தீவிலே பசிபிக் கடல் பகுதியிலே தான் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்று அவர்கள் அந்த எண்களை குறிப்பித்திருப்பார்கள் அதை பார்த்த உடனே நான் சொல்லிவிட்டேன் இந்த சுனாமி இந்திய இந்துமா கடல் பக்கம் வரப்போவதில்லை இது பசிபிக் கடல் பக்கம் போகிறது என்று இது சாதாரண மாணவன் கூட ஒரு கணினியை வைத்திருப்பவர்கள் எவராயினும் கூட இதை கண்டுபிடித்துக்கூடக்கூடிய ஒரு உண்மை அப்படி கண்டுபிடித்திருந்தால் ஒரு பீதியை கிளப்ப வேண்டியதில்லை அறிவாளர்கள் நிரம்பிய சென்னை போன்ற நகரங்களில் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற நகரங்களில் தகவல் தொழில்நுட்பத்திலே பல மேதைகள் அங்கே பயிற்சி எடுக்கக்கூடிய நகரங்களில் உடனடியாக அவர்கள் வீதிக்கு இறங்கி ஓடி வந்து அச்சமுற்று மக்களை அச்சப்படுத்துகிற இந்த நிலைமை ஏற்படுவதற்கு முன்னால் ஒரு நிமிடம் அவர்கள் எந்த இடத்திலே இருந்து இந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது அந்த எச்சரிக்கைக்கு பிறகு என்ன நடந்தது என்று அடிக்கடி அந்த பசிபிக் சுனாமி வார்னிங் சென்டர் பகுதிக்கு அந்த இணையதளத்துக்கு அவர்கள் ஆனால் தேவையற்ற பீதிகளை தவிர்த்திருக்க முடியும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன் இப்படி ஏற்படுகிறது இந்த சுனாமி ஏற்படுவது இன்று நேற்று ஏற்படுகிற ஒன்றல்ல நம்முடைய சங்க இலக்கியங்களிலே கூறப்படுகிற தான் இன்றைக்கு சுனாமி என்ற ஜப்பானிய மொழி சொல்லாலே சொல்லப்படுகின்றன நம்முடைய தமிழ் நிலங்களை எல்லாம் கடல் விழுங்கி இருக்கிறது தமிழ் நிலங்களை மட்டுமல்ல பல நாடுகளை கடல் விழுங்கி இருக்கிறது எந்த பகுதிகளை விழுங்கி இருக்கிறது எவை கடலில் மூழ்கின என்பதை அறிவியல் அடிப்படையிலே இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் மெய்ப்பித்திருக்கிறார்கள் படமாக விளக்கியிருக்கிறார்கள் நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே குறிப்பாக இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்திலே பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்கிற ஒரு பாடல் இருக்கிறது இந்த பாடல் வழியில் பகுருளி யாரும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பல மலைகள் கொண்ட தொடரும் குமரி கோடும் கொடுங்கடல் கொண்டது என்கிற வரலாறு தமிழர்கள் மத்தியிலே அறிந்திருக்கிற வரலாறு கடற்கோளாக சொல்லப்படுகிற வரலாறு ஆனால் இதை அறிவியல் அடிப்படையில் இதை நீங்கள் நீங்கள் இன்று இன்றைக்கு அறிவியல் வளர்ந்திருக்கிற நிலையில் அன்றைக்கு சங்க காலத்திலே அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த கடற்கோள் எப்படி ஏற்பட்டது என்பதை நீங்கள் அறிவியல் அடிப்படையில் அணியாக வேண்டும் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் உலகில் ஒரே ஒரு கண்டமே இருந்தது அதை இரத்தீன் மொழியில் பங்கேயா என்று அழைத்தார் பங்கேயா என்றால் எல்லா நிலமும் ஆல் எர்த் என்று பொருளிடக்கூடிய நிலம் இன்டர்நெட்டில் இணையதளத்திலே உள்ள இலவச இல கலைக்களஞ்சியமான விக்கிபீடியா ஒரே கண்டமாக உலகில் விளங்கிய பங்கேயா பல லட்ச ஆண்டுகளுக்கு முன்னால் உடைய தொடங்கியது என்று சொல்கிறது அதிலிருந்து களன்ற தென் நிலப்பரப்பே கோண்டுவானா வடக்கிலே பிரிந்த நிலப்பரப்பு லாராசியா ஆகும் அந்த கோண்டுவானா ஒன்றாக இருந்தது இரண்டாக ஆகியது கோண்டுவானா லாராசியா என்று மீண்டும் அந்த கோண்டுவானா உடைந்து தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா என்று பிரிந்து அதை அடுத்து உடைந்து தற்போதுள்ள நிலையை அடைந்திருக்கின்றன என்று இந்த விளக்கம் அவர்கள் அளிக்கிறார்கள் இன்றுள்ள ஆஸ்திரேலியா அண்டார்டிகா தென்னாப்பிரிக்கா மடகாஸ்கர் இந்தியா தென் அமெரிக்கா உள்ளடக்கிய பெருங்கண்டம் ஒன்று இருந்தது நிலவியல் அறிஞர்கள் அதற்கு கோண்டுவானா என்று பெயரிட்டார்கள் இப்படி ஒன்றாக இருந்த பகுதிகள் பிரிந்தாலும் அவற்றிலே இருந்த விலங்குகள் தாவரங்கள் உள்ளிட்ட பல ஒப்புமை கூறுகள் அவற்றிடையே காணப்பட்டன இவையெல்லாம் ஒன்றாக இருந்து அந்த கண்டம் பிரிந்தது என்பதை உறுதி செய்கிற சான்றுகளாக திகழ்கின்றன என்று ஆஸ்திரேலியாவினுடைய கோண்டுவானா பாரம்பரியம் பற்றிய கட்டுரை கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஜெர்மானிய அறிஞர் ஆல்ஃபரட் லோதர் வெக்கினர் விளையாட்டாக உலகமே ஒரே கண்டமாக விளங்கிய உண்மையை கண்டுபிடித்தார் உலக வரைபடத்தை எடுத்தார் கத்திரிக்கோளால் ஒவ்வொரு கண்டத்தையும் தனியாக வெட்டி எடுத்தார் ஒரு கண்டத்தின் படத்தை மற்ற கண்டத்தோடு ஒப்பீடு செய்தார் ஒரு கண்டமும் இன்னொரு கண்டமும் பொருந்தின ஆக விளையாட்டாக ஒரு அறிவியல் உண்மையை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அளவிலே சொன்னார் கண்டங்கள் நகர்கின்றன கண்டங்கள் இடம் பெயர்கின்றன என்று சொல்லுகிற கோட்பாட்டினுடைய தந்தை என்று நிலவியல் அறிஞர்கள் ஆல்ஃபரட் வெக்னரை அடைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை அவர் கண்டுபிடிப்பை உலகம் ஏற்கவில்லை என்பதையும் நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் அறிவார்ந்த சமுதாயம் அறிவியலை அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் கேள்வி மேல் கேள்வி கேட்டு விவாதத்துக்கு உட்படுத்தி உண்மையை கண்டறியும் சமுதாயமே உலகில் உச்சம் பெறும் எனவே காலந்தாழ்த்தி ஆல்ஃபரட் வெக்னர் கூற்று ஏற்கப்பட்டதிலே தவறில்லை பங்கேயா உடைந்து அதிலிருந்து கோண்டுவானாவும் லாராசியாவும் பிரிந்தன கோண்டுவானாவும் லாரேசியாவும் இணைந்து பங்கே உருவாயிற்றா என்று இரண்டு வினாக்கள் தோன்றின அவை ஒன்றாக இருந்து ரெண்டாகினவா ரெண்டாக இருந்து ஒன்றாகனவா ஆகியதா என்ற விவாதம் நடந்தது இந்த விவாதத்தில் கோண்டுவானா மற்ற கண்டங்களோடு இணைந்து பங்கேயாக உருப்பெற்றது பின்னர் பங்கேயா உடைந்து கோண்டுவானா லாரேசியா என்று பிரிந்தது என்று விடைகள் புலப்பட்டன த ஃபார்மேஷன் ஆஃப் பங்கேயா த மேக்கிங் ஆஃப் அ சூப்பர் காண்டினென்ட் என்ற தலைப்பில் பங்கையா என்ற ஒரு கண்டம் உருவானதை பற்றி டொனால்டு எல் ஃபிளான் கார்டு எழுதுகிறார் அந்த ஆய்வேட்டில் கோண்டுவானா பெருங்கண்டமாக திகழ்ந்தது இன்று தென் பசிபிக் பெருங்கடல் உள்ள பகுதியில் அந்த கண்டம் அமர்ந்திருந்தது நன்னில கோடு வரை ஈக்குவேட்டர் வரையும் அதை தாண்டியும் தென்துருவம் வரையும் சவுத் போல் வரையும் அது பரவி இருந்தது பல கண்டங்கள் உடைந்து சிதறிய துகள்களையும் குப்பைகளையும் புழுதியையும் இன்று பசிபிக் பெருங்கடல் என்று சொல்லப்படுகிற பகுதியில் துடைத்து எரிந்துவிட்டு அங்கு வீட்டிருந்தது கோண்டுவானா பெருங்கண்டம் என்று கூறுகிறார் நன்னிலக்கோட்டுக்கு எதிர் திசையில் ஈக்குவேட்டருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் லாராசியா என்கிற சிறிய கண்டம் இருந்தது அந்த நிலப்பரப்பை வளர்ந்து பெரிதாகி வட அமெரிக்கா என்று ஆகியிருக்கிறது கிழக்கிலே எவ்வளவு தூரம் என்று வரையறுக்க இயலாத தூரத்தில் பால்டிகா என இன்னொரு சிறிய கண்டம் இருந்தது அந்த கண்டமே இன்று ஐரோப்பாவினுடைய பெரும்பகுதியை உள்ளடக்கி நிற்கிற நிலப்பரப்பாகும் ஆங்காங்கே எங்கு இருந்தன என்று சொல்ல வியலாத இடத்தில் சிறு சிறு கண்டங்கள் இணைந்தன அவை ஆசியாவுடன் பின்னால் இணைந்தன லாரன்சியாவும் பால்டிகாவும் மோதிக்கொண்ட போது தென் துருவ பகுதியில் நகர்ந்து இன்றுள்ள தென் அட்லாண்டிக் நோக்கி கோண்டுவானா சென்றது கோண்டுவானா என்ற பெருங்கண்டம் ஆப்பிரிக்காவை தென் அமெரிக்காவை இந்தியாவை அண்டார்டிகாவை ஆஸ்திரேலியாவை நியூ கினியாவை நியூசிலாந்தை உள்ளடக்கிய ஒரே கண்டமாக இருந்தது இன்று வேறு கண்டங்களோடு ஒட்டியுள்ள பல பகுதிகள் அப்பெருங்கண்டத்தின் பகுதிகளாக அன்று இருந்தன மத்திய ஐரோப்பா இத்தாலி பால்கன் தீபகற்பம் துருக்கி மத்திய கிழக்கு நாடுகள் ஈரான் ஆகியவையும் கொண்டுவான பெருங்கண்டத்தின் பகுதிகளாக விளங்கின எனவே தமிழர் நாகரிகம் பற்றிய தடயங்களை இன்றைய இந்தியாவிலும் அதனை ஒட்டிய கடல் மடியிலும் மட்டும் தேடினால் போதாது உலகினுடைய முதல் பெருங்கண்டத்திலே இருந்துதான் உலக முதல் மொழி பேசிய தமிழரின் வரலாற்றை தொடங்கல் வேண்டும் யாதும் ஊரே யாவரும் கேளிரெண்ண்கின்ற கணியன் பூங்குன்றன் கூற்று உண்மையை உலக மாந்தர் நாம் ஒரே கண்டத்திலே உதித்து பிறந்தவர் நாம் எனவே மாந்தகுல மூதாதையர்களான நம்முடைய தமிழர் வரலாறு கடலடியிலே கண்டெடுக்கப்படுகிற தடயங்களில் நம்முடைய தொன்மை தடயங்கள் தட்டுப்படுகின்றனவா என்று நாம் தேடியாக வேண்டும் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட நாகரிகங்களில் தமிழ் கூறுகளை நாம் ஆய்ந்தாக வேண்டும் இன்னும் அதிகமாக கடல் மடியில் ஆதாரம் தேடி மேய்ந்தாக வேண்டும் தி இந்துஸ்தான் டைம்ஸ் நாளேடு பதினெட்டு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் நாளேண்டு நாளன்று லண்டனிலிருந்து பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா பிடிஐ செய்தியாளரின் செய்தியை வெளியிட்டது கிரேக்க தத்துவ ஞானி பிளாட்டோ கிமு முன்னூற்றி ஐம்பது அளவிலேயே தொழில்நுட்பத்தில் சிறந்தோங்கிய ஒரு கண்டம் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு காண்டினென்ட் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் அட்லாண்டிஸு என்ற அந்த கண்டத்தை அவர் அழைத்தார் அந்த பெருங்கண்டம் ஒரு நாள் இரவில் அட்லாண்டிக் பெருங்கடலின் அலைகளால் விழுங்கப்பட்டு அந்த காலத்திலே ஒரு சுனாமி ஏற்பட்டிருக்கிறது அட்லாண்டிக் பெருங்கடலின் அலைகளாலே விழுங்கப்பட்டு அட்லாண்டிஸ் என்ற அந்த ஒரு பெருங்கண்டம் விழுங்கப்பட்டு காணாமல் போயிற்று என்று கிரேக்க தத்துவஞானி பிளாட்டோ கிமு மூவாயிரத்தி ஐம்பது அளவிலே சொல்லியிருக்கிறார் கடலடி அகழ்வாயில் ஈடுபட்டிருந்த ஆய்வாளர்கள் அந்த கண்டத்தை கரீபியன் பகுதி கடலடியில் கண்டெடுத்துள்ளனர் என்று பிரிட்டனுடைய புகழ்மிகு நாளேடு டெய்லி மிரர் செய்தி வெளியிட்டது கடலடியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களுடன் ஒரு நகரின் அழிவை அந்த செய்தி வெளிப்படுத்தியது எகிப்திய நாகரிகத்துக்கு முற்பட்ட பிரமிடுகள் அங்கே கண்டெடுக்கப்பட்டன கிமு ரெண்டாயிரத்தி ஆறு அளவில் இந்த பிரமிடுகள் கட்டப்பட்டிருத்தல் வேண்டுமென்று ஆய்வாளர்கள் சொன்னார்கள் அது பற்றி மேலும் எழுதுகையில் பிடிஐ பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவினுடைய செய்தியாளர் உண்மையில் பிளாட்டோ கூற்றுப்படி சாலமன் அரசனின் காலத்துக்கு ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மேற்கு ஐரோப்பாவினுடைய பெரும் பகுதியையும் ஆப்பிரிக்காவையும் வென்றெடுத்து எர்குலிசினுடைய வெற்றி தூண்கள் எதிரே விருந்து பறந்திருந்த கடல் ஆதிக்க வல்லரசாக அட்லாண்டிஸு விளங்கிற்று ஒரு நாள் இரவில் ஆகூழின் பயனாக அட்லாண்டிஸு கடலில் மூழ்கியது என்று பிளாட்டோ கூறியதையும் அந்த செய்தியாளர் அங்கே பதிவு செய்திருக்கிறார் அட்லாண்டிஸ் என்பது கிரேக்க மொழியில் அட்லஸ் ஆகும் தமியூரசு இத்தியசு தீவுகள் என்று கிமு முன்னூற்றி அறுபது அளவில் பிளாட்டோ எழுதிய நூலில்தான் முதல் முதலில் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டது அட்லாண்டிஸ் கண்டம் இருந்தது என்ற கருத்தை தீவிரமாக முன்வைத்தவர் அமெரிக்க நாடாளுமன்ற செனேட்டராக மென்னசொட்டாவிலிருந்து தேர்வு பெற்ற இக்காஷியஸு டொன்னலி இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுக்கும் இடையிலே வாழ்ந்தவராவார்கள் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் எழுதிய அட்லாண்டிஸ் தி ஆன்டி டிலூவியன் வேர்ல்ட் என்ற நூல் இன்றளவும் மறைந்த அந்த மாபெரும் கண்டம் பற்றி சுனாமியிலே மூழ்கி மறைந்த அந்த மாபெரும் கண்டம் பற்றி பேசுபவர்களுக்கு ஊக்கமூட்டக்கூடிய நூலாக இருக்கிறது அட்லாண்டிஸு மனித நாகரிகத்தின் தொட்டில் என்று அவர் எழுதுகிறார் இருபுறமும் இருந்த கடல் ஒட்டிய பண்பாட்டுக்கும் அட்லாண்டிஸுக்கும் நிலவிய ஒப்புமை கூறுகளை அவர் விளக்குகிறார் இதேபோல பிரியன் ஆக்டன் அவர் எழுதிய ஹிடன் ஹிஸ்ட்ரி லாஸ்ட் சிவிலைசேஷன் சீக்ரெட் நாலேஜ் அண்ட் ஏன்ஸ்டி ஏன்ஷியன்ட் மிஸ்டரிஸ் என்ற நூல் அட்லாண்டிஸ் எப்படி இருந்திருக்கக்கூடும் என்று பல்துறை அறிஞர்கள் உருவகித்து வரைந்த வரைபடங்களை காட்டுகிறது அட்லாண்டிஸ் பற்றிய பதிவுகளை பல்துறை வல்லார் பல சமயங்களிலே எழுதி குவித்திருக்கிறார்கள் இந்த பதிவுகளையும் வரைபடங்களையும் தொகுத்து காட்ட ஒரு மணி நேரம் பத்தாது பல மணி நேரங்கள் நமக்கு தேவைப்படும் ஜப்பான் தீவு கூட்டங்களை ஒட்டி அடிக்கடி சுனாமி ஏற்படுகிற ஜப்பான் தீவுக்கு ஒட்டி அண்மை காலத்திலே கடலடியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிற தொல்லியல் சான்றுகளையும் அதிலே மறைந்திருக்கிற வரலாற்றையும் அந்த நூல் மறைக்காமல் சொல்கிறது அட்லாஸ்டிஸு கண்டம் போன்றே பசிபிக் கடலில் மாபெரும் கண்டம் ஒன்று இருந்தது என்று உறுதிபடத் தொடங்கியிருக்கிறது என்று அந்த நூல் சொல்கிறது யோனாகுனி தீவை ஒட்டி கடலில் மூழ்கி தேடிய ஆய்வாளர்கள் கடல் மட்டத்திலிருந்து நூறு அடி ஆழத்திலே பிரமிடுகள் போன்ற வடிவமைப்புடன் கூடிய கட்டுமானங்களை கண்டறிந்தார்கள் கற்களாலான இந்த கட்டுமானங்கள் இயற்கையாக உருவானவையா லெமூரியா கண்டத்தினுடைய இழந்த நாகரிகத்தின் எச்சங்களா என்ற வினா முளைத்தது லெமூரியா கண்டம் என்பதை மு என்றும் சொல்வார்கள் இந்தியாவிலும் பர்மாவிலும் உள்ள இந்து மடாலயங்களிலே கிட்டுகின்ற ஆவணங்கள் இதை பற்றி பேசுகின்றன அட்லாண்டிஸு லெமூரியா என்கிற இந்த இரண்டு கண்டங்களிலும் வாழ்ந்த மனிதகுல முன்னோடிகள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உச்சநிலை கண்ட தொழில்நுட்பங்களில் வல்லமை பெற்றிருந்தார்கள் அதற்கு சான்றாக ஆக்டன் காட்டுகிற பாக்தாத் மின்கலம் பாக்தாத் பேட்டரி பிரி பிரிமிப்பூட்டக்கூடிய ஒரு சான்றாகும் தங்க தகடுகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அந்த பேட்டரி மின்கலம் தாமஸ் எடிசன் முதல் மின் விளக்கை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அட்லாண்டிஸ் நாகரிகத்தில் அந்த மின்கலம் இருந்தது அந்த மின்கலம் மூலம் மின்னாற்றலை பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் இருந்தது என்று ஹிடன் ஹிஸ்ட்ரி என்ற நூலுக்கான அணிந்துரையில் பிராங்க் ஜோசப் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நாம் குமரி கண்டம் என்ற சொல்லாட்சி புழக்கத்திலே விடுவதற்கு முன்னால் பயன்படுத்திய லெமூரியா கண்டம் இருந்தது பசிபிக் பெருங்கடலில் என்றால் ஜப்பானை ஒட்டிய கடல் மடியில் அகழ்வாய்வு செய்து வெளிக்கொண்டு வந்த சான்றுகளில் தமிழ் சுவடுகளை நாம் ஆராய வேண்டாமா அதேபோல் த ப்ராப்ளம் ஆஃப் லெமூரியா த சங்கன் காண்டினென்ட் ஆஃப் தி பசிஃபிக் நூலாசிரியர்கள் லெவிசு ஸ்பென்ஸு மற்றும் பால் டைஸ் எழுதுகிறார்கள் இன்று பசிபிக் பெருங்கடலை ஒட்டியுள்ள நாடுகளில் வாழுகிற இனங்களுக்கோ அவர்களின் மூதாதையருக்கோ தொடர்பில்லாத அழிவுகளின் தடங்கள் ஆங்கிருக்கின்றன இந்த அழிவுகளை ஆய்ந்து தொன்முது காலத்தில் அங்கிருந்த பழம்பெரும் மக்களின் எச்சங்களை பற்றிய நம் கவனம் உள்ளது கணக்கிலிட முடியாத நூற்றாண்டுகளாக பசிபிக் கடலில் நிலம் மெல்ல மெல்ல அமைந்தது இன்றும் அமைந்து வருகிறது மிக மிக ஆழமாக கடலின் அடியில் லெமூரியா நாகரிகத்தினுடைய பழைய தடங் தடயங்கள் மறைந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று அந்த இரண்டு அறிஞர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆங்கில அமெரிக்க ஆய்வாளர் ஜேம்ஸ் சர்ச்வர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எழுதிய த லாஸ்ட் கான்டினென்ட் ஆஃப் மு என்கிற நூலில் காணாமல் போன மு என்கிற கண்டம் என்ற அந்த நூலில் மு அல்லது லெமூரியா கண்டம் பற்றி அவர் சொல்கிறார் அவாய் தீவுகளிலே தொடங்கி பிஜி தீவு வரைக்கும் ஈஸ்டர் தீவுகளிலே தொடங்கி மரியானா வரையும் பரவி இருந்ததாக அந்த கண்டத்தை பற்றி அவர் எழுதுகிறார் கடல்கோள் ஏற்பட்ட பிறகு அந்த கால சுனாமி ஏற்பட்ட பிறகு தென் அமெரிக்க வழியாக அட்லாண்டிஸு கண்டத்தினுடைய கடலோரம் வழியாக ஆப்பிரிக்காவுக்கு அகதிகள் பரவினார்கள் என்று அவர் எழுதுகிறார்கள் பிரெஞ்சு எழுத்தாளர் அகஸ்தஸ்லே லே பிளான்ஜியோன் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தைந்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்கும் இடையிலே வாழ்ந்தவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மூ என்கிற பெருங்கண்டம் பற்றி முதல் முதலிலே அவர்கள் எழுதினார்கள் மாயன் சுவடிகளை அவர் மொழியாக்கம் செய்தபோது மூ என்கிற பழம்பெரும் கண்டம் ஒன்று இருந்ததை பற்றிய செய்திகளை அந்த சுவடிகளிலே அவர்கள் பார்த்தார்கள் அந்த கண்டம் கடலில் மூழ்கியபோது அதிலிருந்து தப்பி பிழைத்தவர்கள் மாயன் நாகரிகத்தை உருவாக்கியதாக அவர்கள் எழுதுகிறார்கள் இதை எதிர்த்து மூ என்கிற கண்டம் ஒன்று இல்லை என்ற கருத்துடையவர்களும் இருந்தார்கள் அவர்கள் ஓபியோலைட் என்று சொல்வார்கள் மூ இருந்தது என்பது உண்மையானால் தஸ் மார்க்கெட் எழுதிய தியாகூபா ஃப்ரஃபி என்ற நூலின் தகவல்களை ஏற்றாக வேண்டும் நிலவியலார் கருத்துக்கு முரண்பட்டதாகவும் அறிவியல் அடிப்படையில் ஏற்க இயலாததாகவும் உள்ள பல கருதுகோள்கள் இருக்கின்றன என்று அவர் கருதுகிறார் பல்வேறு கண்டங்களும் அமர்ந்திருந்த தட்டுகளின் எல்லைகளாக காட்டும் வரைவிடத்தை கொண்டு பசிபிக் பெருங்கடலின் வட பகுதியில் பெருங்கண்டம் இருந்த சான்றுகளே இல்லை என்பது இவருடைய வாதமாகும் இப்படி மாறுபட்ட கருத்து சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருந்தார்கள் எட்கர் காய்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கும் இடையே வாழ்ந்தவர் அட்லாண்டிஸு பற்றியும் மூ பற்றியும் கற்றறிந்தவர் அவர்தான் முதல் முதலில் மூ என்பதற்கு லெமூரியா கண்டம் என்று பெயரிட்டவர் எட்கார் காய்ச்சி ஆவார்கள் அந்த சொல்லே இன்று ஆய்வாளர்களிடத்திலே பேரளவிலே புழக்கத்திலே இருக்கிறது கர்னல் ஜேம்ஸு சர்ச்சுவேல்ட் இந்திய துறவி ஒருவரிடம் நண்பரானார் பிரித்தானிய படைப்பிரிவில் முப்பதாண்டு காலம் பணிபுரிந்த கர்னல் ஜேம்ஸ் சர்ச்சுவேல்ட் அந்த துறவி தந்த ஓலைச்சுவடிகள் மூலம் மு என்கிற பழம்பெரும் நாகரிகம் உறைந்தது பற்றி அறியலானார் கோண்டுவானா லெமூரியா பிறகு மூ பிறகு குமரிக்கண்டம் என்று பல பெயர்களில் சொல்லப்படுவதெல்லாம் தமிழர் வாழ்ந்த நிலைமே அது தொடர்பான நூல்கள் அனைத்தும் படித்தவர் எவரும் இளமே ஈடன் இன் த ஈஸ்ட் த ட்ரவுன் கான்டினென்ட் ஆஃப் த சவுத் ஈஸ்ட் ஏசியா என்ற நூலை ஸ்டீஃபன் ஓப்பன் ஈமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே வெளியிட்டார்கள் கடல் மட்டம் உயர்ந்து வந்ததால் இருமுறை தமிழ்ச்சங்கம் இடமாற்றம் செய்யப்பட வேண்டி வந்தது பத்தாயிரம் ஆண்டுகள் நீடித்த சங்கம் பற்றி தமிழ் மரபிலே பேசப்படுவது உண்டு தென் துருவம் வரை நீண்டிருந்த நாடாக மாலத்தீவையும் இலங்கையும் உள்ளடக்கிய ஒரு பெருநலப் பரப்பாக குமரிக்கண்டம் இருந்தது என்று குமரிக்கண்டம் என்று அழைக்கப்படுகிற தமிழர் நிலம் இருந்தது தொன்மங்களும் இலக்கியங்களும் சொல்வதை நிலவியல் சான்றுகளோடு ஒப்பீடு செய்யத்தக்கதாக இருக்குமாயின் அதை கற்பனை என்று நமது அறிவாளர்கள் முடிவு செய்ய முடியாது இந்திய வரலாற்றில் பல்லாயிரம் ஆண்டுகள் விரிவாக்குகிற சான்றுகள் கடலடியிலே கிடைத்தன தேடினால் இன்னும் கிடைக்கும் என்று எழுதுகிறார் டாக்டர் கொன்ராட் எல்சுட் இந்திய மொழிகளில் எழுதப்பட்ட புத்தகம் ஒன்றில் இடம்பெற்றிருந்த இரண்டு பழமையான வரைபடங்களை டாக்டர் ரொனால்டு பி அஞ்சாடு அவர்களுக்கு வரலாற்றாசிரியர் சம்பத் ஐயங்கார் அனுப்பி வைத்த செய்தியும் அந்த நூலிலே இருக்கிறது திரு எனிட் எம் இர்வின் அவர்கள் கல்லில் செதுக்கப்பட்ட லெமூரியா கண்ட படத்தை டாக்டர் அஞ்சாடுக்கு அனுப்பி வைத்தார்கள் மஸ்கரா கண்டத்திலே தான் லெமூரிய நாகரிகம் தோன்றியது இது இந்துமா கடலிலே இருந்தது ஆஸ்திரேலியா வரையில் இந்த கண்டம் நீண்டிருந்தது என்று கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பமும் வரலாறு கூறும் பெருநாட்டில் ஐஹா அருகில் கண்டெடுக்கப்பட்ட கல்லில் செதுக்கப்பட்ட லெமூரியா கண்டத்தினுடைய படத்தை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் எனவே இப்படியெல்லாம் அறிஞர்கள் சொல்வதை கேட்டு நாம் குழம்பிவிட்டோம் நமது பிறந்தகமான குமரி கண்டத்துக்கு பலர் பல்வேறு பெயர்களை கூறி வந்திருக்கிறார்கள் என்பதை முதலில் நாம் கொள்ள வேண்டும் கடற்கோள் என்று நாம் சொல்வதுதான் சுனாமி அந்த காலத்திலே சுனாமியில் அழிந்தது தமிழர் நிலம் இந்த கண்டத்தை பற்றி பலர் பல பெயரிட்டிருக்கிறார்கள் என்பதை முதலிலே நாம் உணர்ந்து கொண்டால் அட்லாண்டிஸு பற்றி கிமு முன்னூற்றி அறுபதில் பிளாட்டோ முதலில் கூறினார் எட்கார் காய்சி அட்லாண்டிக் கண்டத்தினுடைய அழிவுகளை பெர்முடா அருகிலே காணலாம் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பிமினி அருகே கட்டடவியல் கணக்கியல்படி கற்கள் இணைத்து உருவாக்கப்பட்ட வடிவங்கள் கடலடியிலே கண்டுபிடிக்கப்பட்டன எட்கார் காய்ச்சியினுடைய வருமுன் உரைப்பது மெய்ப்பிக்கப்பட்டதாக பலர் மகிழ்ந்தார்கள் மற்றவர்கள் இதை ஏற்கவில்லை அண்டார்டிகா அருகே அட்லாண்டிஸு இருந்தது என்று ஒரு சாரார் நம்பினார்கள் மெக்சிகோ அருகே அட்லாண்டிஸு இருந்ததாக இன்னொரு சாரார் நம்பினார்கள் பிரிட்டன் அருகிலே இருந்தது என்று சிலர் சொன்னார்கள் கியூபா பக்கத்திலே இருந்தது என்று அறிதளிடத்திலே ஒருமித்த கருத்து அட்லாண்டிஸு கண்டம் எங்கே இருந்தது என்பதை பற்றி உருவாகவில்லை அட்லாண்டிஸு என்பது ஒரு பெரிய கண்டமோ தீவோ அன்று வெடித்து சிதறிய வான்வெளி கிரகமே அட்லாண்டிஸு என்று அலன் ஆல்ஃபோர்டு என்ற எழுத்தாளரும் சொன்னார் இப்படிப்பட்ட நிலையில் ப்ரொஃபஸர் அர்சியோ சாண்டோஸ் எழுதிய அட்லாண்டிஸ் த லாஸ்ட் காண்டினென்ட் ஃபைனலி ஃபவுண்ட் த Definitive Localization of Plato's Last Civilization என்ற நூல் வெளியானது பேராசிரியர் அரிசியோ சந்தோஷ் எழுதிய அந்த நூல் The Last Continent Finally Found என்ற அந்த நூல் அட்லாண்டிஸ் கண்டம் எங்கிருந்தது என்ற புதிருக்கு பொருத்தமான விடையை கண்டுபிடித்தது பொருத்தமான இடத்தை விட்டுவிட்டு வேறெங்கோ தேடியதால் இதுவரை Atlantis கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த கண்டம் தென் கடலில் ஒளிந்திருக்கிறது என்று பேராசிரியர் அர்சியோ சண்டோஸ் தீர்ப்பளித்தார்கள் இவருடைய இணையதளம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்களும் ஏன் கோடிக்கணக்கான மக்கள் அந்த இணையதளத்தை பார்த்திருக்கிறார்கள் இதில் இந்த செய்தி அவர் படி பதிவு செய்திருக்கிறார் இந்த செய்தியை படித்த பிறகு நாம் நம்முடைய குமரி கண்டத்தை வங்காள விரிகுடாவிலே தேடிக்கொண்டிருக்காமல் அரபிக் கடலில் மட்டும் தேடிக்கொண்டிருக்காமல் இந்துமா கடலிலும் தேடியாக வேண்டும் நாம் தென்சீன கடலிலும் ஆய்வு நடத்தாக என்ற கருத்து எனக்கு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் நிகழ்ந்த ஆய்வுகள் உலகத்திலே மூன்று காலகட்டங்களிலே கடற்கோள்கள் நிகழ்ந்ததாக பெரும் சுனாமிகள் நிகழ்ந்ததாக பெரு நிலங்கள் அழிந்ததாக சொல்கிறார்கள் இன்றைக்கு பதினைஞ்சாயிரத்திலிருந்து பதினாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை பெரும் சுனாமி நம்முடைய பகுதிகளை தாக்கியது பன்னெண்டாயிரத்திலிருந்து பதினோராயிரம் ஆண்டு முன்பும் எட்டாயிரத்திலிருந்து ஏழாயிரம் ஆண்டுக்கு இடையிலும் இந்த மூன்று பெரும் கடல் அழிவுகளை உலகம் எதிர்கொண்டிருக்கிறது பிளாட்டோவனுடைய திமாவியூஸ் அண்ட் கிரிஷியாஸ் நூலில் அட்லாண்டிஸு பெருவள்ளம் ஏற்பட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இயற்கை பேரிடர் பன்னெண்டாயிரத்திலிருந்து பதினோராயிரம் நிகழ்ந்தது என்று கூறலாம் இந்த இந்த பேரிடர்தான் தமிழ் இலக்கியங்கள் கூறுகிற குமுறி கண்டம் கடல் கோளால் அழிந்த காலத்தினதாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும் தி பிரிட்ஜிங் த மித் அண்ட் சயின்ஸ் ஆஃப் ஃப்ளட் என்ற கட்டுரையில் ஹாரி யங் கூறுகிறார் இதை தியோசபிகல் பல்கலைக்கழகம் வெளியிட்ட ஏப்ரல் மே ரெண்டாயிரத்தி ரெண்டு சன்ரைஸ் இதழில் அவர் இவ்வாறு எழுதியிருக்கிறார் குமரி கண்டம் என்பது தென்சீன கடல் மடியிலே ஒளிந்திருக்கும் என்பதையும் நாம் தேடியாக வேண்டும் அறிவியல் கருவிகள் இன்றைக்கு வந்துவிட்டன மூச்சடைக்கு கடலிலே மூழ்கி நம்முடைய கண்டத்தை நாம் தேடியாக வேண்டிய அவசியமில்லை நீர்மூழ்கி கலகங்கள் கலங்கள் வந்துவிட்டன கடலடியில் அமிழ்ந்துவிட்ட கலங்களை தேடியவர்கள் கற்சிலைகளை கோட்டைகளை தற்செயலாக கண்டெடுத்தார்கள் இன்று கனிமங்களை மினரல்ஸுக்காக கடலடியிலே தேடுகிறார்கள் இதற்கென்று உலக கடல் மடி ஆணையத்தையே இன்டர்நேஷ்னல் சீபுட் அத்தாரிட்டி ஐக்கிய நாடுகள் மன்றம் உருவாக்கி இருக்கிறது இந்துமா கடலில் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் சதுர கிலோமீட்டர் இந்திய ஆளுமை பகுதி என்று ஐக்கிய நாடுகள் மன்றத்தினுடைய இன்டர்நேஷ்னல் சீபு அத்தாரிட்டி அறிவித்திருக்கிறது எனவே இந்த பகுதியில் நாம் கடலடியில் இயற்கை வளங்களை எரிவாயுவை பெட்ரோலை தேடுகிறபோது நம்முடைய அழிந்த அமிழ்ந்த தமிழர் நாடுகளையும் தேடியாக வேண்டும் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடியுங்கள் என்று இந்திய அரசுக்கு நாம் இங்கே ஒரு வேண்டுகோளை வைக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் இந்த குமரி கண்டம் பற்றி நாம் கூறி வந்திருப்பதை பல பேர் குற்றம் சொல்லி வந்திருக்கிறார்கள் அதில் மிக அதிகமாக இதை விமர்சித்தவர் தமிழர்களுக்கென்று இந்த கடல் கோளால் கொண்டப்பட்ட பகுதிகள் இல்லை தமிழர் நாடுகள் கடலால் கொல்லப்படவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்கிறவர் பேராசிரியை சுமதி ராமசாமி ஆவார்கள் இந்த சுமதி ராமசாமி எழுதிய ஃபேபுலஸ் ஜியாகிரபீஸ் கட்டாஸ்ட்ரஃபிக் ஹிஸ்ட்ரிஸ் The லாஸ்ட் லேண்ட் ஆஃப் லெமோரியா என்ற தலைப்பில் மெக்சிகன் பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றுத்துறை இணை பேராசிரியர் சுமதி ராமசாமி எழுதிய ஒரு நூல் கடலுள் மூழ்கிய தமிழர்களின் தாயகம் ஒரு மாயை வெறும் கற்பனை இட்டுக்கட்டிய கட்டுக்கதை என்று எப்படியாவது அந்த இதை பொய்யை நிறுவிவிட வேண்டும் என்ற நோக்கத்தை முன்வைத்து அதற்கான வாதங்களை தொடுப்பதற்காக கடமையாக கொண்டிருக்கிற நூலை சுமதி ராமசாமி எழுதுகிறார்கள் இந்த நூலை பார்த்தபோது எனக்கு ரத்த கொதிப்பே வந்து விட்டது அதைப் பொறு அப்போது நாம் தமிழர்களெல்லாம் சொல்லி வருகிற இந்த குமரி கண்டம் இந்த குமரி கண்டத்தை பற்றிய ஒரு குறும்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே நடந்த உலக தமிழ் மாநாட்டை ஒட்டி அன்றைய தரத்திலே முதலமைச்சராக இருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த படத்தை தயாரித்தார்கள் தமிழக அரசினுடைய சொற்பிறப்பியல் முதலி திட்ட இயக்குநராக விளங்குகிற முனைவர் ரா மதிவாணன் கருத்துருவாக்கத்திலும் இயக்குனர் பா நீலகண்டனின் இயக்கத்திலும் எடுக்கப்பட்ட இந்த குமரி கண்டம் என்ற படம் தமிழக அரசு எடுத்த படம் சுமதி ராமசாமியை உறுத்துகிறது இதை நான் கண்டித்து தெளி நம்முடைய இலக்கண சுடர் மறைந்த திருமுருகன் அவர்களுடைய பத்திரிகையில் தெளிதமிழ் இதழில் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறில் குமரிக்கண்டம் பற்றிய குறும்படம் சிறை செந்தமிழ் மக்களுக்கு காட்டுக என்று நான் எழுதி எழுதியிருக்கிறேன் தமிழர் வரலாற்றை சிறப்பை இருட்டடிப்புக்கு ஆளாக்க நினைத்த ஒரு கூட்டம் தமிழக அரசு எடுத்த அந்த குறும்படத்தை காணாமல் போகுமாறு செய்திருக்க வேண்டும் என்பதை இங்கே நான் குறிப்பிட்டாக வேண்டும் ரஷ்ய ஆய்வறிஞர் அலெக்சாண்டர் கொந்திரோவ் எழுதிய தி ரிடில் ஆஃப் த த்ரீ ஓஷன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அந்த நூலினுடைய தமிழாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடந்த உலகத்தமிழ் மாநாட்டிலே வெளியிடப்பட்டது தமிழனின் தாயகம் கடல் கொண்ட குமரிக்கண்டமே என்று மொழி அறிஞர் தேவனாய பாவாணர் அந்த மாநாட்டிலே முடங்கினார்கள் பொள்ளாச்சி மகாலிங்கம் பேரூரை ஆற்றினார்கள் சென்னை பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை ஆசிரியராக இருந்த கேகே பிள்ளையும் உலகத்தினுடைய மூத்த குடிமகன் தமிழன் என்பது இனவெறியால் எழுந்த வாதமல்ல கடலியல் நிபுணர்களும் இனவியலாளரும் லெமூரியா கோட்பாட்டை முன்வைத்ததால் அது பொருள் புதிந்த வாதமே என்று பேசியிருந்தார்கள் கண்டம் எவ்வாறு இருந்திருக்கல் கூடும் என்று யூகித்து தமிழ் அறிஞர்கள் பெருமக்கள் வரைந்த வரைபடங்கள் மீது சுமதி ராமசாமியினுடைய கவனம் பாய்கிறது இவற்றை அவர் பட்டியலிடுகிறார்கள் முதன் முதலாக தமிழ் இலக்கிய இதழான செந்தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சுப்பிரமணிய சாஸ்திரி என்பவர் குமரிக்கண்டம் பற்றிய கருத்தியலை கேலி செய்ய ஒரு வரைபடத்தை வெளியிட்டார்கள் என்று சுமதி ராமசாமி சொல்கிறார் அரசன் சண்முகனார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துக்கும் இடையே அடியார்க்கு நல்லாரினுடைய சொல் ஓவியத்துக்கு கற்பனை வடிவம் தந்தாராம் அதை வரைபடமாக்கிய சுப்பிரமணிய சாஸ்திரி நாற்பத்தொன்பது நாடுகளோ எழுநூறு தூரம் கொண்ட பெருநில பரப்பு கடலில் மூழ்கியிருக்க முடியாது ஒரு வட்டம் அல்லது ஒரு தாலுக்கா என்ற அளவிலே தான் நிலம் கடலால் கொல்லப்பட்டு இருக்கும் என்று கருதுவதாக சுமதி ராமசாமி சொல்கிறார் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் லெமூரியா பற்றிய வரைபடங்கள் பெயரில்லாமல் இருந்தனவாம் தமிழ் இலக்கியங்கள் கூறிய இழந்த நாடுகளின் பெயரை பெயரில்லாத அந்த வரைபடங்கள் மீது பொருத்தி கட்டுக்கதைகளை கட்டிவிட்டார்களாம் தமிழ் அறிஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கடற்கோளுக்கு முந்திய புராணகால இந்தியா கடற்கோளுக்கு பிந்திய புராணகால இந்தியா என்று இரு வரைபடங்கள் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இராவண காவியம் எழுதிய புலவர் குழந்தை பழைய தமிழகம் பற்றிய வரைபடத்தை வெளியிட்டார்கள் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியிட்ட வரைபடம் கிமு முப்பதனாயிரத்தில் இந்தியா என்று ஆங்கிலத்திலே சொல்லியது கடல் கொண்ட குமரி நாடு பற்றிய வரைபடத்தை முனைவர் ரா மதிவாணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே வெளியிட்டார்கள் இப்படி பல வரைபடங்கள் பற்றி கூறுகிற சுமதி ராமசாமி ஆங்கிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் லெமூரியா ஆர் த லாஸ்ட் குமரி காண்டினென்ட் ஆர் நாவலம் ஐலண்ட் என்ற தலைப்பு பட்ட படத்தை பார்த்ததும் கிண்டல் செய்ய எண்ணம் ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள் ஐரோப்பியருடைய அறிவியல் கண்டுபிடிப்பு லெமூரியா தமிழர்களுடைய இலக்கியமும் நிகண்டுகளும் கூறும் பெயர் நாவலம் தீவு வடமொழி புராணங்கள் கூறுகிற பெயர் ஜம்புத்தீவு இந்த மூன்றையும் மூலமாக வைத்துக்கொண்டு குமரிக்கண்டம் பற்றி கற்பனையில் ஓவியம் தீட்டி விட்டார்கள் தமிழர்கள் என்று சுமதி ராமசாமி சாடுகிறார் இப்படி பலர் அவர்கள் தேட வேண்டிய திருப்பார் கடலை தேடாமல் கடலில் மூழ்கிய கண்டத்தை தமிழர்கள் தேடுவது சுமதி ராமசாமி போன்றவர்களுக்கு சோகத்தை தந்திருக்கிறது பன்மொழி புலவர் திராவிட இயக்கத்தினுடைய மூத்த எழுத்தாளர் அப்பா துறையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதுக்கு இடையில் முதலில் அந்த அந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் கண்டம் அல்லது கடல் கொண்ட தென்னாடு என்ற நூலை வெளியிட்டு அதிலே குமரி கண்டம் பற்றிய படத்தை வெளியிட்டார்கள் லெமூரியா ஏன்சியன் ஸ்டேட் லெமூரியா ஷ்ரங்கன் ஸ்டேட் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஸ்காட் எலியட் லெமூரியா கண்டம் ஏறக்குறைய உலகம் முழுதும் பரவிய கண்டமாக இருந்த இருந்தது என்று வெளியிட்ட வரைபடத்தில் பெயரிடாமல் அவர் விட்டுவிட்ட இடத்துக்கு தமிழ் இடம் தேடிகள் குமரி கண்டங்கள் என்று பெயரிட்டு விட்டதாக சுமதி ராமசாமிக்கு ஆழ்ந்த வருத்தம் அதை நூலாக்கி அவர் பதிவு செய்திருக்கிறார் ஆய்வறிஞர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகள் மீது தமிழ் இலக்கியங்கள் கூறுகிற கடற்கோளை தமிழர் இழந்த நிலப்பரப்பை சுமத்தி தமிழ் வரலாற்றுக்கு இடம் தேடியவர்கள் கட்டமைத்து விட்டார்கள் என்று சுமதி ராமசாமிக்கு தாங்க முடியாத எரிச்சல் அதை எழுத்தாக்கிவிட்டார் ஸ்காட் இரியட் வரைந்த பெயரிடாத கண்டத்துக்கு குமரிக்கண்டம் என் பெயர் உறைந்து பன்மொழி புலவர் துறையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் உருவாக்கி வ வரைவிடம் தமிழ்நாட்டு பாடநூல்களில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கல்லூரி பாட புத்தகங்களிலே அது இடம்பெற்றது தமிழக அரசு இப்படி ஒரு வரலாற்று கற்பனையை மாணவர்கள் மனத்தில் விதைக்கிறதே என்று அம்மையாருக்கு வருத்தம் கடல்கோல் நிகழவில்லை அதில் குமரிக்கண்டம் அமைந்து விடவில்லை என்று சுமதி ராமசாமி சொல்லவில்லை கடற்கரை ஓரங்களை கடல் கொண்டது ஒரு தாலுக்கா அளவே தமிழ்நிலத்தை கடல் ஏப்பமிட்டது என்ற சுப்பிரமணிய சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் எந்த விதமான ஆய்வு கருவியும் இல்லாமல் அவர் யோக நிலையிலே இருந்து கண்டுபிடித்தாரா அல்லது எந்த நிலையிலே இருந்து அவர் கண்டுபிடித்தாரா தெரியாது அப்படி சொன்னார்களே அதையே வேத வாக்காக எண்ணி வழிமொழிகிறார் சுமதி ராமசாமி இப்படிப்பட்ட நிலையில் அந்த குமரிக்கண்டம் இருந்த அந்த பகுதி எது குமரிக்கண்டம் எங்கிருந்தது என்பதை தேடுகிறபோது இப்படியெல்லாம் அதை கிண்டல் செய்கிறவர்களுக்கு அறிவியல் அடிப்படையில் குமரி கண்டம் எங்கிருந்தது என்பதை நிறுவ வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டது இதில் இந்த பெயர்கள் எப்படி வந்தன என்று நீங்கள் பார்க்க வேண்டும் குளோசோபெட்டரிஸ் என்று பொட்டானிக்கல் நேம் சூடிய செடி இந்தியாவெங்கும் காணப்பட்டது இதே வகை செடி தென் அமெரிக்காவிலும் காணப்பட்டது இந்தியாவில் கோண்டு இன பழங்குடி மக்கள் வாழுகிற மாவட்டங்களில் இந்த குளோசோப்டரிஸ் என்று பொட்டானிக்கல் நேம் சூடிய அந்த செடி காணப்படுகிறது இந்த செடி காணப்படுகிற இடங்களையெல்லாம் பார்த்து மாபெரும் கண்டம் இருந்தது என்று சொல்கிறவர்கள் அதற்கு கோண்டுவானா என்று பெயரிட்டார்கள் அந்த கோண்டுவானாவே லெமூரியா லெமூரியாவே குமரிக்கண்டம் லெமூரியா என்பது ஒரு வகை தேவாங்கு அந்த தேவாங்கு கடல் கோளால் பிரிந்திருக்கிற பல நிலப்பகுதிகளில் காணப்பட்டதால் இது ஒரு கண்டம் தனியாக பிரிந்தது அதனாலே தான் இந்த பிரிந்த பகுதிகளிலெல்லாம் இந்த தேவாங்கு இருக்கிறது என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இந்த லெமூரியா கண்டத்தை பற்றி குமுறை கண்டத்தை பற்றிய கருதுகோள்கள் இன்றைக்கு வந்துவிட்ட நிலையில் இந்த உலகம் இருக்கக்கூடிய மக்கள் கடல் கோளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடல் கோள் நடந்திருக்கிறது என்று சொல்வதற்கு அறுநூறுக்கு மேற்பட்ட தொன்மங்கள் உலகத்திலே இந்த கடற்கோள்களை பற்றி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாள் அதிலே நம்முடைய குமரிக்கண்டம் எங்கிருந்திருக்க முடியும் என்பதை சொல்வதற்கு அந்த பேராசிரியர் சொன்னாரே நம்முடைய பிளாட்டோ தேடி அட்லாண்டிஸ் என்று அவர் சொல்கிறாரே அதுவே தான் அந்த அந்த நூலில் அவர் போட்டிருக்கிற படம்தான் தமிழகத்தினுடைய கடற்கரை ஓரங்களும் நீங்கள் தென்சீன கடலின் பகுதிகளும் அதற்கு அப்பாலே இருக்கக்கூடிய பசிபிக் கடல் இந்துமா கடல் பகுதியிலும் நிலங்கள் மூழ்கின என்பது அந்த படங்கள் வெளிப்படுத்துகின்றன சரி இதுதான் தமிழர் நிலங்கள் கடலிலே மூழ்கிய நிலங்கமாக இருக்குமா என்பதை எப்படி உறுதி செய்து சொல்வது என்று பார்க்கிற போது இன்டர்நெட்டிலே கூகுள் மேப்ஸிலே போனேன் அந்த பகுதியை சவுத் ஈஸ்ட் ஏஷியா என்று நான் அந்த படங்களை தேடுகிற போது அந்த படம் அந்த பேராசிரியர் சொன்ன படத்தை உறுதி செய்கிற படமாக அமைந்தது கடலில் கடல் ஓரத்தில் ஒரு காலத்திலே மூழ்கிய பகுதிகள் சற்று மேடான பகுதிகளாக இளநீல வண்ணத்திலும் ஆழமான கடல் பகுதிகள் கரு நீல வண்ணத்திலும் இன்றைக்கும் நாம் கூகுள் மேப்பிலேயே போது நம்முடைய புதுச்சேரி கடலை ஒட்டிய பகுதிகளில் மூழ்கிய பகுதிகளெல்லாம் இளநீளமாகவும் சற்று மேட்டு பகுதிகள் அதற்கு அப்பால் ஆழமான கடல் இருக்கிற பகுதியிலும் காட்டுகிற படங்கள் வந்தபோதுதான் கன்னியாகுமரிக்கு தெற்கே இப்படி ஒரு கண்டம் கடலிலே மூழ்கவில்லை இந்த பகுதி இங்கிருந்து ஆரம்பித்து பசிபிக் கரங்கடல் வரை இருக்கிற பகுதிகள் மூழ்கின என்ற உண்மை எனக்கு புலப்பட்டது இன்றைக்கு அங்கே சுனாமி என்றால் நம்முடைய பாதிப்பு இங்கே வருவதைப் போல அப்படித்தான் தமிழர் நிலங்கள் இங்கிருந்து அங்கு வரை இருந்தன அது அழிந்தன என்பதையெல்லாம் அந்த ஆய்விலே நான் கண்டுபிடித்து கடலடியில் தமிழர் நாகரிகம் என்ற ஒரு நூலை எழுதி இன்டர்நேஷ்னல் அனைத்துலக தமிழ் ஆய்வு மையத்திலே இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸிலே சென்னையிலே அதை பேராசிரியர் மதிவாணன் தலைமையிலே அந்த நூலை நான் முன்மொழிந்தபோது போது குமரிக்கண்டம் தென் கன்னியாகுமரிக்கு தெற்கே கடலில் இருக்கிறது என்று எம்ஜிஆருக்கு அந்த படத்தை வரைந்து காட்டி அதே பேராசிரியர் மதிவாணன் சொற்பிரப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக இருந்து மிகப்பெரிய சாதனையை தமிழ் காற்றி இருக்கிற அந்த மதிவாணன் சொன்னார் இவர் சொல்வது அறிவியல் அடிப்படையிலே மெய்ப்பிக்கப்பட்டு விடுத்த கண்டம் இந்த பேருரைக்காகவே இவருக்கு ஒரு முனைவர் பட்டம் கொடுக்கலாம் என்று அவர்கள் சொன்னார்கள் கடலில் மூழ்கியிருக்கிற நிலங்கள் இங்கு மட்டுமல்ல இங்கிருந்து பசிபிக் பெருங்கடல் வரை அந்த நிலங்கள் மூழ்கியிருக்கின்றன அவையெல்லாம் தமிழர் நிலங்கள் தமிழர் வாழ்ந்த நிலங்கள் தமிழர் தடங்கள் இருக்கக்கூடிய நிலங்கள் தமிழர் வரலாறு புனைந்திருக்கக்கூடிய நிலங்கள் அதனாலே தான் இன்றைக்கு அங்கே ஏற்படுகிற சுனாமி இங்கிருக்கிற கரையை தாக்கும் என்ற அச்சத்தோடு நாம் இருந்திருக்கிறோம் இதில் நீங்கள் ஒன்று நீங்கள் வந்து ஆசியா கண்டம் அமெரிக்காவினுடைய அமெரிக்க கண்டத்தை நோக்கி நகர்கிறது ஒன்றும் நூறு மில்லியன் ஆண்டுக்கு பிறகு ஆசியாவும் அமெரிக்காவும் ஒன்றாக சேர்ந்து அந்த கண்டம் அமாசியா என்று இப்போதே அறிஞர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள் அந்த கண்டங்கள் எங்கே நகர்கிறது பசிபிக் பெருங்கடலிலே நகர்கிறது அப்படி நகர்கிற காலத்தினாலே தான் இன்றைக்கு ஜப்பானிலே சுனாமி ஏற்படுகிறது ஆஸ்திரேலியாவை ஒட்டிய பகுதிகளில் ரிங் ஆஃப் ஃபயர் என்று கடலடியிலே எரிமலை வளையங்கள் கு இருக்கின்றன எரிமலைகள் இருக்கின்றன அவை குமுறுகின்றன இந்த தட்டுகளுடைய எல்லை உலகம் இன்றைக்கு பன்னெண்டு தட்டுகள் மீது அமர்ந்திருக்கிறது இந்த தட்டுகளுடைய எல்லையில் ஒரு தட்டு இன்னொரு தட்டின் மீது மோதுகிற போது அல்லது ஒரு தட்டின் மீது இன்னொரு தட்டு ஏறி அமர்கிற போது அந்த ஒரு நிலப்பகுதி கடலிலே உடைந்து அதில் ஒரு துகள் கடலிலே உழுகிற விழுகிற போது அதற்கு பதிலாக அந்த பெருவெள்ளம் இன்னொரு கரையோர நாடுகளை தாக்குகிற சுனாமிகளை உருவாக்குகிறது என்ற அறிவியல் உண்மையை இந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்